மாணவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கேது தான் சூட்சும வலுவின் நாயகன். சூட்சும வலுவின் நாயகன் கேதுதான் சூட்சும வலுவின் நாயகன். பாபர்கள் ஸ்தானபலம் என்கின்ற ஷட்பலத்தில் முதன்மை பலமான சூட்சும வலு என்பது என்ன? பாபர்கள் சனி செவ்வாய் ஸ்தானபலம் என்கின்ற ஸ்தானபலம் எனும் ஆட்சி உச்சத்தை கேந்திர கோணங்களில் நேரடியாக பெறாமல் இல்லாமல் மறைவு ஸ்தானத்தில் பெறுவது. கேதுலேயே இதை நடத்துவோம். சூட்சும வலுவின் நாயகன் கேது. கேதுவை முழுக்க புரிஞ்சுக்கணும்னா சூட்சும வலுவை புரிஞ்சுக்கணும். சனி செவ்வாய் ஸ்தானபலம் எனும் ஆட்சி உச்சத்தை கேந்திர கோணங்களில் அடையாமல் மறைவு ஸ்தானமான 3, 6, 8, 12 இருக்கிறது சூட்சும வலு. சுபர்கள் நேரடியாக, நல்லவன் நேரடியாக நம்மை தொடர்பு கொள்வது நல்லது. கெட்டவன் நேரடியாக நம்மை தொடர்பு கொள்ளும்போது கெடுபலன்கள் நடக்கின்றன. இது உலக இயல்பு. இதையே நான் ஜோதிடத்தில் வேறு விதமாக உணர்ந்து சொன்னேன். சூட்சும வலு என்பது சனி செவ்வாய் ஸ்தானபலம் எனும் ஆட்சி உச்சத்தை கேந்திர கோணங்களில் அடையாமல் மறைவு ஸ்தானமான 3, 6, 8, 12 அமைகிறது. இந்த 3, 6, 8, 12 மறைஞ்ச சனி செவ்வாயை பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் கூடுதலாக சுபத்துவத்தை அடைந்திருக்கும் போது கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. நல்ல விதமான நல்ல அமைப்போல செய்வாங்க. அப்பொழுது கூட அவர்களுடைய தீய காரகத்துவங்களின் வழியாக அவரிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க முடியும். 1, 4, 7, 10 1, 5, 9 ஆட்சி உச்சமடைந்திருந்த ஆட்சியே அடையக்கூடாது. உச்சம் எனில் அவர்கள் வக்கரமடைந்திருப்பது நல்லது. இதுவும் ஒரு நிலையில் வக்ரம் என்பது ஒரு இயல்புக்கு மாறானது என்கின்ற பொருளின் அடிப்படையில் இங்கே அவர் பெரிய கெடுதல்களை செய்யவில்லை. சனி 10 இருக்கிறார், வக்ரமடைந்திருந்தால் கெடுக்கிறதில்லை. சனி 7 இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், வக்ரமடைந்திருந்தால் கெடுப்பதில்லை. செவ்வாயும் அப்படித்தான். சரி, இதனை அடுத்து இந்த பாபர்கள் இங்கே யார் எதிரி, யார் நண்பர், எந்த கிரகத்தோடு கேது சேருகிறாரோ அவரை வளர்க்கிறார் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். சுக்கிரன் கேது, புதன் கேதுலாம் சொல்லிட்டோம். இங்கே யார் எதிரி, யார் நண்பர்? சூரியன் சந்திரன் ஆகாது. கண்டிப்பான எதிரிகள். ஏன்னா இதை நீங்கள் கேதுவுக்கு, இதில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சூட்சும வலுவே கிடையாது. பாதி அசுபர் தானே இவர், வந்து பாதி அசுபர் தானே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து பாதி அசுபர் தானே இல்லை. சூரிய சந்திரர்கள் கேதுவோடு சேர்ந்தால் கிரகணம் ஆகிடுவார்கள். இதை வந்து ரொம்ப மிக மிக முக்கியமாக வச்சுக்கணும். தேய்பிரை சந்திரன் பாவி, அவரோட சேர்ந்தால் கேது. தேய்பிரை சந்திரன் ப்ளஸ் கேது, சூட்சும வழி இல்லை, கிரகணம். சூட்சும வழி இல்லை, கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சூட்சும வழியே கிடையாது. ஏன்னா ஒளி கிரகங்கள், கேது என்ன இருந்தாலும் அவர் வந்து வடதுருவ தென் துருவ நிழல்கள் தான் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற போது இவர் நிழல், இவர் அவங்கள மறைக்கவே செய்வார். ஆகவே மைய கிரகமான நம்முடைய வான்வெளி மண்டலத்தின், சூரிய மண்டலத்தின் மைய நாயகனாகிய சூரியன், நம்மை மையப்படுத்தி நம்மை சுற்றி வருகின்ற சந்திரன், இவர்கள் இருவருக்குமே இருள் தன்மைகளை தான் கேது கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது விதிவிலக்கு. தேய்பிரை சந்திரன் பாவராச்சே, இவர் கூட கேது சேர்ந்தால் சூட்சும வலு. சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஆதித்ய குருஜி குழுவிலே தப்பாக போடுறீங்க. சந்திரன் தேய்பிரை சந்திரனாகி சேர்ந்து சூட்சும வலு பற்றி இல்லை,
சூரிய சந்திரர்களுக்கு சூட்சும வலு இல்லவே இல்லை, இல்லை இவர்களுக்கு சூட்சும வலு இல்லை. ஏன் இவர்களுக்கு கேது எதிரி, ஒளிக்கும் இருளுக்கும் எதிரி, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கிரகணம். சூரியன் எந்த நிலையிலும், சூரியன் அரைப்பாவர் தானே, சூரியன் எந்த நிலையிலும் கிரகணத்தை அடைவார். உடனே சூரியனுடைய காரகத்துவங்களை கேது வளர்க்குமா? இல்லை. சனி செவ்வாயுடைய நல்ல காரகத்துவத்தை வளர்க்கும். சூரியன் கேதுவோடு சேர்ந்து விட்டாலே தன்னுடைய ஒளியை இழக்கிறார். சூரியனிடமிருந்து தான் சனி செவ்வாய் ஒளி கிடைக்கிறது. சூரியனிடமிருந்து சனி செவ்வாய் பெறுகின்ற ஒளியை, சூரியனிடமிருந்து சனி செவ்வாய் பெறுகின்ற ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய இவர்கள் இருவரையும் கேது இணையும் பொழுது மாற்றுகிறார். சூரியனோடு நேராக கேது இணையும் போது சூரியனே டல் பண்ணிடுறாரு. இங்கே என்ன சொன்னேன், கும்பம், விருச்சிகம், கன்னி நல்லவர். கன்னியா கேதுன்னு சொல்லுவோம், கன்னின்னு எழுதுறேன் பாருங்க. கேது, கேது, கேது. இங்கே எந்த நிலையிலும் நல்லவராக இருக்கக்கூடிய இந்த கேது சனி செவ்வாயுடன் சேர்ந்தால் சனியையும் செவ்வாயையும் சாந்தப்படுத்தி சாதகமான தன்மைகளை பலன்களை கொடுக்கக்கூடியவராக மாற்றி தான் கெடுகிறார் தன்னுடைய கேது திசையில். இங்கே நல்லா இருக்காது கேது திசை, இது சூட்சும ஒரு சனிக்கு மட்டும்தான், நல்லா இருக்காது. இதைத்தான் மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கேது எந்த நிலையிலும் சனி செவ்வாயோடு சேருவது அவருடைய திசையில் அவரை பாவத்துவப்படுத்தும். சனி கேது திசைக்கு பலன் அறியும் பொழுது சனி செவ்வாயின் சேர்க்கை அவருக்கு இருக்கக்கூடாது என்பதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகா சிக்கலான விஷயம் இது. இது இது இதெல்லாம் வந்து என்னங்க, நீங்கள் இப்போ தானங்க சொன்னீங்க அது சூட்சும வலு, அது சனி செவ்வாய்க்கு மட்டும்தான், அது சனி செவ்வாய்க்கு மட்டும்தான், அது சனி செவ்வாய்க்கு மட்டும்தான் அது. ஆக இந்த அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கேது என்பவர் சனியோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவர் இது பண்ணி இவர் கெட்டு போயிடுறார்ல, அப்போ ஒரு மனுஷனுக்கு சனி திசை வருகிறதா கேது திசை வருகிறதா என்பதை பொறுத்தே இந்த இணைவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யார் எதிரி யார் நண்பர் என்பதை விட எங்கே பாபத்துவம், எது சுபம் எது பாபத்துவம், எது சுபம் எது பாபத்துவம் என்பதன் அடிப்படையில் என்னுடைய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் தான் கேது, இங்கே சனி, இங்கே செவ்வாய், இது என்னுடைய ஜாதகம். சனி நான்காம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். இந்த பாருங்க, இது மிதுன லக்னம், என்னுடைய ஜாதகம். என்னுடைய ஜாதக அடிப்படையிலேயே இப்போ கேதுவை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மூல நட்சத்திரம், என்னுடைய பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அதெல்லாம் விட இப்போது கேது அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பெல்லாம் கேது இந்த ஒரு அமைப்பு, இது என்ன எனக்கே அழகாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு, எப்பெல்லாம் செவ்வாய் சனியின் பார்வையை ஒரு சேர கேது பெறக்கூடாது அப்படின்றதற்கான நானே ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பேன். எப்பொழுதெல்லாம் கேது புக்தி, கேது அந்தரம், கேது அமைப்புகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் டிஸ்டர்ப் அடைவேன். ஆனால் எதிரிகளை ஜெயிப்பீர்கள், ஆறில் எதிரிகளை ஜெயிப்பீர்கள். செவ்வாய் கேது எதிர்ப்புகள் அடங்கி போயிடும். உதாரணமாக சொல்லப்போனால் ராகு கேதுக்கள் எந்த நிலையில் யாருடைய வீடுகளில் இருக்கக்கூடாது, பொதுவான விதி. இதுவும் மூல நூல்கள்லாம் இல்லை, சொல்கிறது அப்படியே புரிஞ்சுக்கங்க. ராகு கேது இருவருமே ராகு கேது முடிக்கும்போது இந்த 12 இடத்த கேதுவை வந்து ஒரு சில வார்த்தைகளில் முடிக்கிறேன். ராகு கேது மேஷம்,
விருச்சிகம். புதனின் வீடுகளில் இருக்கக்கூடாது. ரிஷப துலாம் குருவின் வீடுகளில் இருக்கக்கூடாது. மிதுன கன்னி செவ்வாய் வீடுகளில் இருக்கக்கூடாது. கடகம் சிம்மம் சனியின் வீடுகளில் இருக்கக்கூடாது. கடக சிம்மத்திற்கு இதனை அடுத்து தனுசு மீனம், இதெல்லாம் லக்னம் தான், ராசி கிடையாது. தனுசு மீனத்துக்கு சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது. மகரம் சூரியனுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது. கும்பம் சந்திரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விதி. இந்த விதி ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிற அத்தனை விஷயங்களும் மேஷம் விருச்சிகம் புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீடு மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வரும். அப்போ அந்த ஆறு எட்டுன்னு வந்துடுற போது எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள், இதைத்தான் நான் 12 வீடுகளில் 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசைகள் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஆகாத கிரகம், மேஷ லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கும் புதன் முதல் நிலையாக ஆகாத கிரகம், ரிஷபத்திற்கும் துலாத்துக்கும் குரு, மிதனத்துக்கும் கன்னிக்கும் ஜவ்வா, கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனி, தனுசுக்கும் மீனத்துக்கும் சுக்கிரன், மகரத்திற்கு சூரியன், கும்பத்திற்கு சந்திரன், இவர்கள் அனைவரும் ஆறு எட்டுக்குடையவர்களாக வருவார்கள். இந்த ஆறு எட்டுக்குடைய அமைப்புகளில் ராகு கேதுக்கள் அமரும் பொழுது, இப்போது கேதுவை பற்றி நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆயினும் இது ராகுவிற்கும் பொருந்தும். இங்கே ஆறாம் அதிபதி கொடுத்த கடன் 11 அதிபதி, எட்டாம் அதிபதி கொடுத்த கடன் 3 அதிபதி. ஆறு இந்த ஆறுக்கு ஆறு 11, எட்டு இந்த எட்டுக்கு எட்டு 3, ஆறுக்கு ஆறு 11, எட்டுக்கு எட்டு 3. இந்த ஆறாம் இடம் கொடுக்கிற கடன் தீர்க்கக்கூடிய கடனாக இருக்கும். ஆறாம் அதிபதி கொடுக்கக்கூடிய நோய் போய்விடும். எட்டாம் அதிபதி கொடுக்கக்கூடிய நோய் தீர்த்து கட்டிவிடும், உயிர்கொல்லி நோயாக இருக்கும். இப்போ ஆறு ரெண்டுமே கடன் நோய் எதிர்ப்பு தான். ஆறு எட்டு கடனை தரும், நோயை தரும், விபத்தை தரும், எல்லாம் கரெக்டு தான்யா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன?